வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல காய்கறி வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் நான் வெஜ் டேஸ்ட் இருக்கும். சிக்கன் மட்டன் குழம்பு எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் இதை தாளிச்சு விட போறோம். குக்கரை அடுப்புல வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கிட்டேன். இது மெல்லிசான பட்டதுனால நான் இந்த அளவு சேர்க்கிறேன். கொஞ்சம் அந்த தடிமனா உள்ள பட்டனா இதை விட கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு விரிஞ்சல, ரெண்டு கிராம்பு, கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு. இது எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். குக்கர்ல நம்ம தாளிச்சு விடுறதுனால ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த குழம்பு ரெடி ஆயிரும். அடுத்ததா ரெண்டு வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணலாம். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு. இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா வதக்குங்க. இந்த குழம்பு கறி குழம்பு செய்யற மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். கறிக்கு பல் தான் நம்ம காய்கறி ஆட் பண்ணி பண்ண போறோம். மசாலா பொடி எல்லாமே அதே மாதிரி தான் போட போறோம். தக்காளிய இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். இப்போ இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதையும் நல்லா வதக்குங்க. நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிரலாம். இந்த அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஒரு 10 பீன்ஸ் இருக்கும். நல்லா கழுவி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 10 அவரைக்காய் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணலாம். அடுத்ததா காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பூச்சி இருந்தா போயிடும். சுடுதண்ணி இல்லைன்னா வெறும் தண்ணியில கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஊற வச்சுட்டு எடுத்துருங்க. பூச்சி புழுகெல்லாம் நல்லா செத்து போயிடும். இதை ஆட் பண்ணலாம். அடுத்ததா ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் உரிச்சிட்டு இதையும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வதக்கி விடுங்க. இது போக நீங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம். கேரட் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. கேரட் போட்டா கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன காய்கறிகளை ஆட் பண்ணாலே ரொம்ப டேஸ்டா வரும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றேன். 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த சமயத்துல தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். மசாலாவை நல்லா டீ சுருள சுருள வதக்கிருங்க. அதனுடைய ஸ்மெல் சுத்தமா போயிடும். காலிஃப்ளவர் இந்த குழம்புல சேர்க்கறதுனால ரொம்ப குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போறேன். இதுல கொஞ்சமா தேங்காய் எடுத்து 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். 1 கிண்ண அளவு போதும். ஆட் பண்ணிரலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 டம்ளர் கிட்ட ஆட் பண்ணிருக்கேன். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்க்கலாம். காரம் கரெக்டா இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்றேன். அவ்வளவுதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஒரு லைட்டா கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டா போதும். காய்கறி எல்லாம் நல்லா குழைவா வெந்துடும். இங்க பாருங்க கொதி வந்துட்டு. இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுருங்க. கரெக்டா 2 விசில் தான். சூப்பரா வெந்துடும். 2 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான், ரெண்டு விசில் வந்துட்டு நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். கொஞ்ச நேரம் விசில் அடங்கட்டும். வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி இலை தூவிருங்க. அவ்வளவுதான். பாருங்க சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான காய்கறி பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா வரும்.